அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். திருமலை வாசா வெங்கடேசா கோவிந்தா கோவிந்தா என்று பெருமாளை வணங்கி இந்த பதிவை தொடங்குவோம். சுபகிருது வருடத்தின் ஆறாவது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு காண்போம். புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு விசேஷமான மாதம். 5 சனிக்கிழமையும் வீட்டில் விரதம் இருந்து படையலிட்டு பெருமாளை கோவிந்தா கோவிந்தா என்று கும்பிட்டு பக்தி மயத்துடன் செல்லும் அற்புதமான மாதம். புரட்டாசியில் மகாலய அமாவாசை இருக்கின்றது. முன்னோர்களுக்கு இறந்த பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அற்புதமான மகாலய அமாவாசை. புரட்டாசியில் எண்ணற்ற சிறப்புகள் இருக்கின்றது. புரட்டாசி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது கன்னிராசியில் புத பகவான் ஆட்சி உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார். புரட்டாசி மாதம் 1 முதல் 30 வரை சூரிய பகவான் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கிறார். புரட்டாசி 7 கன்னிராசிக்கு சுக்கர பகவான் பெயர்ச்சியாகிறார். துலாம் ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சனி பகவான், மீன ராசியில் குரு பகவான், மேஷ ராசியில் ராகு பகவான், ரிஷபத்தில் செவ்வாய் பகவான், மிருக சீரிச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து சந்திர பகவான், புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி வரும் வரை புரட்டாசி 1 முதல் புரட்டாசி மாதம் 30 வரை திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கன்னிராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் 9 நவகிரகங்களும் கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். கன்னிராசி என்பவர்களுக்கு தொழிஸ்தானத்திற்கும் ராசி அதிபதியும் புத பகவான் ராசியில் ஆட்சி உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார். புரட்டாசி மாதம் 15 வரை வக்கரத்தில் புத பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை விரயாதிபதி சூரியனும் குடும்பஸ்தானாதிபதி சுக்கரனும் கன்னிராசியில்தான் சஞ்சாரம் செய்யப் போகிறார்கள். தொழில் வேலையில் ஒரு சிலருக்கு மந்தத்தன்மையும் ஒரு சில விரயங்களும் ஏற்படும். ஒரு சிலருக்கு அளவுக்கு அதிகமான லாபங்களும் புதிய முதலீடுகள் மூலம் அளவுக்கு அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. குடும்பஸ்தானாதிபதி கன்னிராசியில் அமர்ந்திருக்கும் போது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட ஒரு சில சண்டை சச்சரவுகள் நீங்கும், அந்நியவன்னியம் ஒற்றுமை உண்டாகும். குடும்பஸ்தானத்திற்கு கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். குடும்பஸ்தானத்திற்கு சனி பார்வை இருக்கின்றது. கன்னிராசி கன்னி லக்னத்தை பொறுத்தவரை சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வது ஒரு சில கெட்ட பலன்களையே கொடுக்கும். அந்த வகையில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்து குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவானை பார்வை செய்து கொண்டிருக்கும்போது பேச்சில் கவனம் தேவை. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதை தவிர்த்து சுமூகமாக கனிவாக பொறுமையாக புரட்டாசி மாதத்தில் பேசி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வேலை செய்யக்கூடிய இடம், தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களில் தொழிலாளிகளிடமும் முதலாளிகளிடமும் கனிவாக அமைதியாக பொறுமையாக பேசுங்கள். இந்த புரட்டாசி மாதம் நல்ல முன்னேற்றம் உண்டு. விரயாதிபதி சூரியன் கன்னிராசியில் புதனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது பெரிய அளவில் இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு விரயம் இருக்காது. ஏனென்றால் பாதகாதிபதி குரு பகவான் வக்கரகதியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு கன்னிராசியை பார்வை செய்து கொண்டிருக்கிறார். கணவன் மனைவிக்குள் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதெல்லாம் நீங்கும். நண்பர்களுடன் உறவினர்களுடன் கூட்டாக சேர்ந்து தொழில் தொடங்குவது வேலை செய்வது போன்றவற்றை இந்த மாதம் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் குரு பகவானும் வக்கரகதியில்தான் சஞ்சாரம் செய்கிறார். சொந்த பந்த உறவுகளிடம் ஒரு சில மனஸ் குழப்பங்களும் வரும். அதையெல்லாம் குரு பார்வையில் கோடிய தோஷம் இருந்தாலும் போகக்கூடிய அமைப்பு புதன் புரட்டாசி 15 வரை வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எந்த ஒரு விஷயங்களிலும் சற்று கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்வது கன்னிராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும். பூர்வீக புண்ணியஸ்தானமான 5 வீட்டில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 90 10 குறையுது.
அந்த 90% நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தான். கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கும் மிதன ராசி மிதன லக்னத்திற்கும் சனி பகவானால் 90% நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் 90 கன்னி ராசி என்பவர்களுக்கு இருக்கின்றது, 10% குறையிறது. அந்த 10% குரு பகவான் வக்கரகதியில் வக்கரம் நிவர்த்தி பெறும் பொழுது உங்களுக்கு நீங்கிவிடும். 100% உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், நீங்கள் செய்யக்கூடிய தொழில், செய்யக்கூடிய வியாபாரம், விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து துறைகளும் மேன்மையான பலன்களை அடையப் போகிறீர்கள். அதாவது கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி வரை குரு பகவானுக்கு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார். குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு சனி பகவான் வக்கர நிவர்த்திக்கு பிறகு கன்னி ராசிக்கு ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகள் நீங்கும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஒரு சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. அதாவது வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அஷ்டமத்தில் ராகு சஞ்சாரம் செய்வது மனதில் அளவுக்கு அதிகமான பேராசையும் கொடுப்பார். சற்று தன்னுடைய கட்டுப்பாட்டில் மனதை நிறுத்தி கொண்டால் எல்லா வகையிலும் ராகு கொடுக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கலாம். அஷ்டமாதிபதி பாகிஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது விரயத்தை பார்வை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது தந்தையாருடன் ஒரு சில கருத்து மோதல்கள் வரும். நீ என்ன சொல்கிற, நான் என்ன கேட்குறேன் என்ற விதண்டாவாத பேச்சுக்களை விட்டுவிட்டு தந்தையினுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்கள். ஒரு சிலருக்கு வழக்கு வில்லங்கம் போன்றவற்றை, அதாவது தன்னுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இருந்ததென்றால் அதையெல்லாம் நீங்கும். 3ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர்தான் செவ்வாய் பகவான். முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது நீங்கள் கடின முயற்சிகள் புரட்டாசி மாதத்தில் எடுக்க தேவையில்லை. ஒரு தடவை முயன்றாலே 90% லாபங்கள் உங்களுக்கு உண்டு. சந்திர பகவான் தொழிஸ்தானத்தில்தான் புரட்டாசி 1ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி வரை மிருகசீரிச நட்சத்திரத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரத்தில் முடிக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது தொழிலும் வேலையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயலின் மூலம் இந்த மாதம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். புதன் கன்னி ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கும்போது நீங்கள் நிதானமாக, பொறுமையாக, நன்றாக யோசித்து தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை மிகச்சிறப்பாக இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். புரட்டாசியில் 90 இருக்கு 10 குறையுது. அந்த 10% பெற்றுக்கொள்ளலாம், கவலைப்பட தேவையில்லை. கன்னி ராசி என்பவர்களுக்கு மேன்மையான பலன்கள் உண்டு. இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன்.